நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் என்ற பாடத்துல 11வது பகுதியா நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு காடுகளை பாதுகாப்பதில் மக்களுடைய பங்கு பற்றிய ஒரு ஆய்வைத்தான் நாம டீடைலா பார்க்க இருக்கின்றோம். கேஸ் ஸ்டடி ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஒரு காடுகளை பாதுகாப்பது மக்கள் எவ்வளவு பங்களிப்பை அளித்திருக்கின்றனர், அதற்கான ஒரு சில கதைகளையும் அந்த கதை மாந்தர்களை பற்றியும் தான் இந்த காணொளியில நாம டீடைலா பார்க்க இருக்கின்றோம். வாங்க நேரடியா காணொளிக்கு செல்லாம். இந்த காணொளியில அம்ரிதா தேவி அவரை பற்றியும், காடுகளை காப்பதில் அவருடைய பங்கு பற்றியும், சிப்கோ மூமெண்டுடைய சுந்தர்லால் பகுகுணா பற்றியும், கூட்ட வன மேலாண்மை ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன என்பதை பற்றியும் நாம விரிவா பார்க்க இருக்கின்றோம். சரி, வாங்க நேரடியா காணொளிக்கு செல்லலாம். சோ, காடுகளை பாதுகாப்பதில் மக்களுடைய பங்களிப்பு பற்றி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இந்தியாவில். சரி, அந்த காலத்திலிருந்து காடுகளை பாதுகாப்பதற்கு மக்கள் அதிகமான இன்வால்வை கொண்டிருந்தார்கள். சரியா, காடுகளை பாதுகாப்பதில் அதிகமான பங்கு பெற்றிருக்கார்கள் என்பதற்கான ஏகாதிபத்த வரலாறுகள் காணப்படுகின்றன. 1731 நடந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படின்ற இடத்துல, அந்த ஜோத்பூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஜோத்பூர் அந்த மன்னன் தான் புதிதா ஒரு இடத்துல ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அவரது மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கூப்பிட்டு, நான் புதிதா ஒரு அரண்மனை கட்டணும், அந்த அரண்மனை கட்டுவதற்கான மிக பெரிய பெரிய மரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னோ இன மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை வெட்டி எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறார். யார் ஆர்டர் போட்டது? ஜோத்பூர் நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய, ராஜஸ்தானில் ஜோத்பூர் என்ற பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அவரது மந்திரிக்கு ஆர்டர் போடுறார். சரி, அப்புறம் மந்திரிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிது. யார்கிட்ட இருந்து? அரசன் கிட்ட இருந்து. அவர் என்ன பண்றாரு? மந்திரி தன்னுடைய வேலையாட்கள், தங்களுடைய அரசவையில் இருக்கக்கூடிய வேலையாட்களை குதிரை சகிதமாக, குதிரையோடு சேர்ந்து, குதிரைகளை என்ன பண்றாங்க, பிஸ்னோ இன மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு செல்கின்றனர். ஏன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்கு. எதுக்கு? அரண்மனையை கட்டுவதற்கு தேவையான மரங்கள்லாம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மந்திரி வேலையாட்களை கூட்டு கொண்டு ஒரு படையோடு செல்கின்றனர். எங்க? பிஸ்னோ இன மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு செல்றாங்க. இந்த படத்தை பார்க்கலாம். இவங்க ஒரு பழங்குடியின மக்கள். ராஜஸ்தான்ல பிஸ்னோ இன மக்கள் அப்படின்னா எல்லாரும் கேள்விப்பட்டதுதான். இன்றளவும் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் தான். இவன் அப்ப என்ன பண்றான், அரசன் இட்ட கட்டளையை ஏற்று அமைச்சர் அல்லது மந்திரி வேலையாட்களை கூட்டி கொண்டு எங்க போனாரு, இந்த மக்கள் வாழக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கு செல்கின்றனர். அங்க வாழக்கூடிய இந்த பிஸ்னோ இன மக்கள் எப்படி அப்படின்னா, அப்படியே எலும்பும் சதையும் போல, அதாவது அந்த காட்டோடு ஒன்றி வாழ்வதுதான் அவருடைய வாழ்க்கை. அது ஒரு அமைதியான பகுதி. சரியா, இன்னும் ஒரு மேல ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, தன் குழந்தை போல அங்க இருக்கக்கூடிய மான் குட்டிகளை கொஞ்சக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்த மக்கள் தான் பிஸ்னோ இன மக்கள். அப்ப என்ன ஆச்சு, நம்மளு ஒரு படையை கூட்டிட்டு போறான், யாரு, அமைச்சர் போயிட்டு மரங்களை வெட்டுறதுக்கு போறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பிஸ்னோ இன மக்கள், நீ இங்க இங்க மரங்களை வெட்டக்கூடாது, இங்க மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த அமைச்சருக்கும் அவரோடு வந்த வேலையாட்களுக்கும் பெரிய எதிர்ப்பை சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன ஆயிடுச்சு, ஐயோ மரம் வெட்ட முடியல. உடனடியா அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, அந்த மந்திரி என்ன பண்றாரு, ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்கின்றார். இந்த மாதிரி இந்த பிஸ்னோ இன மக்கள் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுல மிக முக்கியமானவர் அந்த பிஷ்ணோயின மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு நம்ம சொல்றோம்ல, அதுல முன்னின்று நடத்திய ஒரு வீர பெண்மணி யாரு அப்படின்னா அமிர்தா தேவி. இதை மறக்காதீங்க, இதை அன்லைன் பண்ணி வச்சுங்க, முக்கியமான ஒன்று. இந்த அமிர்தா தேவி என்ன சொல்றாங்க, மரங்களை போய் கட்டி பிடிச்சு கொண்டு, மரங்களை கட்டி அணைத்து கொண்டு ராஜா அனுப்பிய அந்த மந்திரி மற்றும் வேலையாட்கள் கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க மரத்தை வெட்டுறதுனா முதல்ல என்ன வெட்டுங்க, என்னை வெட்டிட்டு தான் நீங்க இந்த மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வீரமா அமிர்தா தேவி மன்னருடைய ஆட்களை நோக்கி எச்சரிக்கின்றனர். அப்ப இந்த தகவலை நம்மளால என்ன பண்றான், மந்திரி ஜோத்பூர் அரசனுக்கு தெரிவிக்கின்றான். அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறைய பாருங்க, தனது சொந்த வாழ்க்கையோட அதாவது தன்னுடைய உயிரை விட இந்த மரங்களை காப்பதுதான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அப்ப இத நம்மால மந்திரி என்ன பண்ணா, ராஜா கிட்ட சொன்னா மரம் வெட்ட விட மாட்டாங்க, மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு முதல்ல என்ன வெட்டுங்க அப்புறம் மரத்தை வெட்டுறோம்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன சொன்னாரு, அந்த பெண்ணை யார் மரங்களை கட்டி அணைத்து எதிர்க்கின்றார்களோ அவர்களை வெட்டி விட்டு நீங்கள் மரத்தை கொண்டு வாருங்கள் என ஜோத்பூரை ஆண்ட அரசன் என்ன பண்றார், ஆணை இருக்கின்றார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வேலையாட்கள் கோடாரி சகிதமாக மந்திரியுடன் சேர்ந்து அமிர்தா தேவியை வெட்டி சாய்க்கின்றனர். வெட்டி சாய்த்து அந்த பெண்ணினுடைய வேண்டுகோளை ஏற்காமல் மரங்களையும் வெட்டிவிடார்கள். இது ஒரு வரலாறு. சோ இதனை தொடர்ந்து அப்ப அவங்க தான் செத்துட்டாங்க, அமிர்தா தேவி செத்துட்டாங்க. அவங்களுடைய மூணு பெண்கள் விடல, எங்க அம்மா செத்தாலும் பரவாயில்ல, இந்த காட்டை நாங்களே காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மக்கள்லாம் சேர்ந்து, நூற்று கணக்கான பிஷ்ணு இனங்கள் மக்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் மரங்கள்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த காடுகளை காப்பாற்றியதாக ஒரு வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அதைத்தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். அப்ப இந்த வரக்கூடிய அமிர்தா தேவி ரொம்ப முக்கியம். அவங்க எதை சார்ந்தவர்கள், பிஷ்ணு இன மக்கள். இந்த பிஷ்ணு இன மக்கள் வாழக்கூடிய பகுதி எது, ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசன் யார், இதை கட்டளையிட்டான் ஜோத்பூர் அரசன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சி இந்த படத்தை நீங்க பாருங்க, அந்த பிஷ்ணு இன மக்கள் மரங்களை கட்டி அணைத்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியது, ஒரு சில பெண்கள் வெட்டியதையும் இங்க பார்க்கலாம். ரைட், இங்க பாருங்க, மரங்களை கட்டி பிடித்த அமிர்தா தேவி என்னை வெட்டுவதற்கு முன்னாடி மரங்களை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சி இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இவங்க யாரு, பிஷ்ணு இன மக்கள் தான். பிஷ்ணு இன மக்கள் அங்க பாருங்க, குழந்தைகளை மான் குட்டிகளையும் கொஞ்சக்கூடிய அந்த சூழலை நீங்க பார்க்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மனிதர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ததை உலக வரலாற்றில் இந்த அளவிற்கான அர்ப்பணிப்பை உலகில் வேறெங்குமே நீங்கள் காண முடியாது. இந்த மாதிரியான ஒரு நீண்ட நெறிய வரலாறு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. காடுகளை பாதுகாப்பதில் இந்த ஒரு நீண்ட நெறிய வரலாறு இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அவங்களுடைய வீரத்தன்மையை போற்றும் பொருட்டு அமிர்தா தேவி பிஷ்ணோய் வனவாயு பாதுகாப்பு விருது, அமிர்தா தேவி பிஷ்ணோய் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களிலிருந்து ஒரு தனி நபருக்கோ, காடுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தனி நபருக்கோ, அல்லது காடுகளை பாதுகாப்பதில் ஒரு முழு சமூகத்துக்கோ வழங்குகின்றன. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா, வனவாழ்வை பாதுகாப்பவர்களை ஊக்கப்படுத்துதல். சரியா, அவங்கள வனங்களை பாதுகாப்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அமிர்தா தேவி பிஷ்ணு விருதை எப்படி வழங்குறாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருக்கலாம். அதே மாதிரி மற்றும் ஒரு வரலாறு உண்டு, சிப்கோ இயக்கம் கேள்விப்பட்டிருக்கலாம். கார்வால் இமயமலையினுடைய சிப்கோ இயக்கம், கார்வால் என்ற பகுதியில் இமயமலையில் நடத்தப்பட்ட ஒரு இயக்கம்னு சொல்ல கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா நாம இப்போ பார்த்துக்கலாம். இந்த சிப்கோ இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா சுந்தர்லால் பகுகுணா தான். 1974 உள்ளூர் பெண்கள், அந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த கார்வால் பகுதிகளில் ஒரு கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க. அந்த ஒப்பந்தக்காரர்களுடைய கோடாரிகள் வெட்டுவதையிலிருந்து எல்லா மக்களும் இதே மாதிரி மரங்களை ஒன்றாக கட்டி அணைத்து
இந்த காடுகளை பாதுகாத்திருக்காங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், சிப்கோ இயக்கம்னு சொல்றோம். சரியா, இந்த படத்தை பாருங்க. ஸோ அந்த கர்வால் இமயமலை பகுதிகளில் இருந்த மக்கள் மரங்களை கட்டி அணைத்து மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு வரலாறு தான் அந்த சிப்கோ மூவ்மெண்ட். சிப்கோ இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுவர் யாருன்னா சுந்தர்லால் பகுகுணா. இதுவும் நீட் தேர்வில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் தான் இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர் தான் இந்த இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுகின்றார். உள்ளூர் சமூக மக்கள் பங்கு பெற்றதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1980களில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட்ட வன மேலாண்மை, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், JFM சொல்லுவோம். அதாவது நீங்க காடுகளை பாதுகாக்கணும்னா வெளியிலிருந்து போய் நீங்க காடுகளை பாதுகாக்க முடியாது. அங்கு வாழக்கூடிய மலைவாழ் இன மக்கள், ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய அவர்களோடு சேர்ந்துதான் நீங்க அதை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அதுதான் என்னது, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். எப்ப 1980 அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கு வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து காடுகளை பாதுகாப்பது தான். இங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆட்சித்தலைவர் உட்பட கலெக்டர், வருவாய் ஆளுநர்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மலைவாழ் இடத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போட்டு அவ மலைகள் இருந்து கிடைக்கக்கூடிய தேன், மூலிகை பொருட்கள், பழ வகைகள் இதெல்லாம் ஒரு கோடை விழா மாதிரி ஒரு விழாவை செலிப்ரேட் பண்ணி அங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஈடாக அவர்களுக்கு ஏற்ப அமௌண்ட், சரியா, அதை வாங்குவதற்கு அமௌண்ட் அவங்க கிட்டத்திலே ஒப்படைச்சிருவாங்க. சரியா, இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப ஜமுனாமுத்தூர், ஜவ்வாது ஹில்ஸ், ஒவ்வொரு இந்த மாதிரியான கொல்லிமலை, இங்கெல்லாம் இந்த மாதிரியான கூட்ட வன மேலாண்மை அப்படின்றது நிகழ்கிறது. அப்ப அரசாங்கத்தோடு சேர்ந்து அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய வளங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம். தேனெடுத்தல், பழங்களை உருவாக்குதல், சரியா, மூலிகை பொருட்களை பண்ணுறதில் அதுக்கெல்லாம் அவங்க மகசூலை எடுத்து விற்றுட்டு அதிலிருந்து நீங்கள் காசுகளை பார்த்துக்கலாம் அப்படின்றத ஊக்குவிக்கக்கூடிய இதுவும். அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணணும், வனங்களை அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இம்மக்களுடைய சேவைகளுக்கு பிரதிபலனாக பல்வேறு வகையான வன உற்பத்தி பொருட்களை காடுகளும் இருந்து பயன்படுத்திக் கொள்கின்றனர். என்னென்ன, அந்த அங்கே வாழக்கூடிய மக்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய பல வகைகள், கோந்து பசை பொருட்கள், ரப்பர், மருந்து பொருட்கள், இதெல்லாம் அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. யாரு அவங்க, சரிங்களா. மேலும் இதனால் வனத்தை நம்மால் ஒரு நிலையான முறையில காப்பாற்ற முடியும். அப்ப இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், அங்க இருக்கக்கூடிய வளங்களை நம்ம பாதுகாக்க முடியும்னு சொல்றாங்க. சரியா, அப்ப ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன என்பதை பற்றியும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, மேபி நீட் தேர்வுல கேட்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த காணொளி என்வரன்மெண்டல் இஷ்யூஸில் வரக்கூடிய காணொலிகளை தான் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 11 பகுதிகள் இதில் பார்த்துருக்கோம். இது அனைத்துமே நம்மளது மொழிபெயர்க்கப்பட்ட ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் என்ற புத்தகத்தில் லைன் பை லைனாக உங்களுக்கு பாட புத்தகமாகவும் கிடைக்கிறது. அதை வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக நம்ம அந்த வாட்ஸ்அப்லே நம்ம எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த புத்தகத்தை நம்ம தரலாம். சரி, இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.